ஸோ ஹலோ வணக்கம் வந்தோம் ஃபுல்லாஸ் நான் உங்கள் பேஜா ஃபிரோ சேனல் ஹோஸ்ட் ஜக்கு ஜீவா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசி ஃபேண்டமில் த பேட்மேன் டீசர் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து பயங்கர ஒரு பேட்மேன் ஃபேன்ஸ் கிடையாது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. என்னை சேர்த்து தான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு 50-100 தடவைக்கு மேலே வந்து ரிப்பீட் மோடில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு வந்து பயங்கர ஒரு வெறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லலாம் டீசரு. ஸோ வந்து இன்னைக்கு வீடியோவில் அந்த டீசரில் இருக்கிற இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்ம பிரேக் டவுன் பண்ணல. ஸோ இம்பார்ட்டண்டாக இந்த பேட்மேன் ஃபிலிம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இந்த ட்ரைலரை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் டிசி ஃபேண்டம் மேட்ரிக்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து பார்க்குறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசி மாரோ வெப்சீரிஸ் அனிமே ரிலேட்டடான கனெக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இது வந்து இனிஷியேட்டிவ் தான். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இந்த ஃபிளாஷ் மூவி போஸ்டரோட கான்செப்ட் ஆர்ட்ல என்ன சொல்ல வராங்க, ஸோ அதுக்கப்புறம் சசாம் 2 வந்து ஃபியூரி ஆஃப் காட்ஸ் ஏன் பேர் வச்சாங்க, அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்க போகுது, பிளாக் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு டிசி ஃபேண்டமில் என்னென்ன நம்பிச்சோ அது எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக கிளியராக டிஸ்கஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டீசரை பார்த்து நான் முடிச்சோன்னு ஃபஸ்ட் என் மைண்டுக்கு வந்தது என்னன்னா ராபர்ட் பேட்டிசன்லாம் அந்த பேட்மேன் கேரக்டருக்கு வந்து ஒத்து வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா வந்து ஒரு பேட்மேன் கேரக்டரை படுத்திக்கிறனாலே உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து அந்த பாடி லாங்குவேஜ் தான் பேசுவோம். அதான் அப்படி தான் காமிக்லேயும் காட்டப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இந்த சினிமாலையுமே அந்த மாதிரி ஆக்டர்ஸ் கொஞ்சம் பல்கான ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. பட் ராபர்ட் பேட்டிசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளம் வயசு பையன் மாதிரி இருக்கிறதுனால அவர் எப்படி அந்த பேட்மேன் கேரக்டர் வந்து சூட் ஆவார் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இதனால் நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட் அவர் மேலே வந்து நிறைய ஃபேன்ஸ்னால பேட்மேன் ஃபேன்ஸ்னாலே நிறைய பேரால் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே செருப்படி கொடுக்குற விதமா அவரோட ட்ரெயிலர் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து இந்த டீசரோ ட்ரெயிலர் ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்க, அதுல வந்து அந்த அளவுக்கு வெறித்தனம் காட்டிருக்கான் மனுஷன், இந்த அளவுக்கு டெடிக்கேஷன் அப்படின்றது வந்து பச்சையா தெரியுது. ஸோ மேட்ரிக்ஸ் வந்து அவரோட விஷன் ஆஃப் பேட்மேனை வந்து இந்த ஸ்க்ரீன்ல காட்டப்படுறதா சொல்லியிருக்காரு. இவர் என்னென்னலாம் அந்த ராபர்ட் பேட்டிசன் பேட்மேன் கேரக்டருக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காரு, ஸோ தட் ஹி வில் டிஃபர் ஃப்ரம் அதர் பேட்மேன் வெர்ஷன்ஸ் அப்படின்றத வந்து இப்போ நம்ம ஃபாலோயிங்ல பார்க்க போறோம். ஸோ இந்த பேட்மேன் ட்ரெயிலஜி பார்த்தீங்கன்னா இயர் டூ காமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் கொண்டு போறதா வந்து மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காரு. இயர் டூ காமிக்ஸ் என்ன அப்படின்றது வந்து நிறைய பேர் தெரியாம இருக்கும். ஸோ அதனால என்னன்னு நான் சொல்லிடுறேன். இயர் ஒன் காமிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வெய்னோட சைல்டுஹுட், அந்த சைல்டுஹுட்லேருந்து அவர் நடக்கிற இன்சிடென்ட், ஸோ தட் அவர் வந்து எப்படி அவரோட மென்டாலிட்டி வந்து மாறுது, அவர் அகைன்ஸ்ட் சொசைட்டி, அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வந்து அவர் பேட்மேனாக மாறுறாரு அப்படின்றத காட்டுறதெல்லாம் ஃபுல்லாக வந்து இயர் ஒன் கான்செப்ட்ல வந்துடும். ஸோ இயர் டூ கான்செப்ட் எதை வச்சு பேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மேனாக மாறிட்டார் ப்ரூஸ் வெய்னை. ஸோ இந்த பேட்மேன் ஸ்டேஜ், அதாவது இப்போ வந்து ஒரு நூப் ஸ்டேஜில் இருக்கார், ஒரு டிப்ளமேட்டிக் பேட்மேன்லேருந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனல் பேட்மேனாக மாறுறாரு, அந்த கேரக்டர் ஆர்க்கை காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இயர் டூ காமிக்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ தட் அவர் இயர் டூ முடிகிறப்போ அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேட்மேனாக இது வரைக்கும் காட்டின மற்ற பேட்மேன் ஃபிலிம்ஸ்ல எப்படி அந்த பேட்மேன்ஸ்ல இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியா, அந்த ஒரு சைல்டிஷ்னஸ் இல்லாமல் ஒரு எப்படி சொல்றது ஒரு கெத்தா ஒரு ப்ரொஃபஷனல் சூப்பர் ஹீரோ மாதிரி நடந்துக்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இவர் எப்படி மாறுறாரு அப்படின்றத ஃபுல்லாக காட்டுறதுதான் வந்து அந்த இயர் டூ காமிக்ஸ். ஸோ அந்த இயர் டூ காமிக்ஸை அப்படியே வந்து சினிமாவில் கொண்டு வர்றதுதான் நம்ம மேட்ரிக்ஸோட கனவு. ஏன்னா வந்து நிறைய பேட்மேன் கான்செப்ட்ஸ், நிறைய பேட்மேன் மூவிஸ் அனிமேட்டட் மூவிஸ் எதுவாக எடுத்தாலும் பார்க்கலாம். நீங்கள் வந்து பேட்மேன் வந்து அந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டேஜை ரீச் பண்ணதுலேருந்து தான் வந்து ஒரு வில்லன் அப்போஸ் பண்ணி அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. பட் அவர் வந்து அந்த டிப்ளமேட்டிக் ஸ்டேஜ்லேருந்து எப்படி அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டேஜுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறாரு அப்படின்றது வந்து எந்த படத்துலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அதை கையில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்க மேட்ரிக்ஸ். So that's why this Robert Pattinson makes a best character for young Batman. Next நம்ம ட்ரெய்லர்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பேட் சூட். ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி வந்த பேட் சூட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இது வந்து டக்கரா மாசா இருக்குன்னு சொல்லிடலாம். இதுல மோர் ஆஃப் இது எப்படின்னா வந்து ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற படத்துல காட்டினது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்து ப்ரூஸ் வெய்ன் கிரியேட் பண்ண மாட்டார் பேட் சூட்டை, அவரோட அசிஸ்டன்டான ஆல்ஃபிரெட் அப்படிலாம் வந்து நம்ம நோலன் படத்துல காட்டின மாதிரி ஃபாக்ஸ் அந்த மாதிரி வந்து கூட இருக்கவங்க தான் அந்த பேட் சூட் இதற்காக இவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஏற்ற மாதிரி மாத்தி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இது வந்து யங் பேட்மேன் இயர் டூ காமிக்ஸ், ஆப்வியஸ்லி யாருமே கூட இல்ல, தான் ஒருத்தன் தான் இந்த சொசைட்டி அகைன்ஸ்ட், அதாவது ஒன் வெர்சஸ் சொசைட்டி அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல போகுது. தனக்கான தேவைகளை தானே பூர்த்தி செய்கிற ஒரு ஹீரோவாக பேட்மேன் வந்து மாறுறாரு அப்படின்றதுனால
சோ தன்னோட பேட் சூட தானே ஹேண்ட்மேட் பண்ணி ஸ்டிச் பண்றாரு. அந்த ஸ்டிச்சிங் மார்க்ஸ் எல்லாமே நீங்க மாஸ்க்ல பார்த்தா பச்சையா தெரியும். பட் அது வந்து ஒரு மோர் ஆஃப் ஒரு புரோட்டோடைப் சூட் தான். ஏன்னா அது வந்து படத்துல ரெண்டு மூணு இடத்துல உடையறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வந்து சூட்டை அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க அவரோட கவுல்ல வந்து நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய ஸ்கிராச்சஸ் அண்ட் வேஜஸ் இருக்கு. மாமா இது வந்து நம்ம மேட்ரஸ் வந்து டிசி பண்ண சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து நாங்க டிசைன் டீம் கூட பேசி அந்த சூட் கிரியேட் பண்றப்பே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க பேசியிருக்கோம். ஏன்னா வந்து சோதர் அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிகினர் சூட் மாதிரி தான் இருக்கணும். இட்ஸ் மோர் ஆஃப் எவால்விங் டைப். அதாவது வந்து இப்ப அடுத்த படத்துல காட்டுறாங்கன்னா இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் மேன் சூட் வந்து எப்படி வந்து மார்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி மார்க் 44-85 அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி பேட் சூட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் இவர் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் மேபி செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்ல ஆல்பர்ட் கூட சேர்ந்து மாற்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்து முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் காட்டின மூவிஸ் எல்லாத்துலயுமே வந்து பீப்புள் லவ் பேட்மேன். அதாவது காத்தம் சிட்டியில இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து பேட்மேன் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற வருவாரு, ஸோ நமக்காக வந்து எல்லாத்தையும் தடுப்பாரு அப்படின்ற கான்செப்ட்ல தான் கொண்டு போயிருக்காங்க. பட் திஸ் கைண்ட் ஆஃப் பேட்மேன் ராபர்ட் பேட்டின்சன் கைண்ட் ஆஃப் பேட்மேன் இஸ் டெரரைசிங் தி காத்தம் சிட்டி அப்படின்னு சொல்லிலாம் வந்து ட்ரெய்லர்லேயே பச்சையா தெரியுது. பார்த்து அப்படியே கதை கலங்குறாங்க அப்படியே. ஸோ வந்து ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிகினர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால அஸ் அ பேட்மேன் அவருக்கு. ஸோ அதனால வந்து அவர் என்ன பண்றாருனா ப்ரூஸ் வெய்ன் உள்ள எங்கெல்லாம் தப்பு நடந்ததோ இறங்கி அடி பொகுள்ளே ஒன்று வைக்கிறாரு. ஸோ தட் இவர் மேல ஒரு பயம் வரணும். பேட்மேன் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா பேட்மேன் வந்து நம்ம அடிப்பாண்டா அப்படின்ற அந்த பயம் வருது பாத்தீங்களா. அந்த பயம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் இந்த இயர் டூ காமிக்ல தான் காட்டுவாங்க. ஸோ சினிமாலையுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆர்க்கை வந்து காட்ட போறாங்க அப்படின்றது வந்து பஞ்சமே இல்லை. ஸோ தட் மேட்ரீஸே டிசி பண்ண நம்மள என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்மேன் படத்துக்கும் இதுக்கு டோட்டல் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து பேட்மேன் வந்து சும்மா லெஜிட்டா வருவாரு, என்ன பிரச்சனை கேட்பாரு, சும்மா ரெண்டு மிரட்டு மிரட்டு தட்டி தட்டிட்டு உங்ககிட்ட இருந்து என்ன வாங்க முடியுமோ வாங்கிட்டு கிளம்பி போயிருவாரு அப்படின்ற மட்டும் நினைக்காதீங்க. இது வந்து இந்த பேட்மேன் மூவி வந்து ராவன் கிரிட்டி அண்ட் பிளட் ஷெட் தெரிக்க விடும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ தட் அவர் பேட்மேன் மேல இருக்க பயம் வந்து எல்லா கிரிமினல்ஸுக்கும் போய் சேரணும். ஏன்னா அது வந்து அப்பதான் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ தட் காத்தம்ல இருக்க எல்லாருக்குமே பேட்மேன் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்றது வந்து தெரியாது. ஒரு சில ரீஜன்ல தான் தெரியுது. ஸோ தட் அது வந்து காத்தம் ஃபுல்லா பரவும் அப்படின்னா இப்படி ஏதாவது பண்ணா மட்டும் தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு இம்மெச்சூர் மைண்ட் ஆஃப் பேட்மேனை வந்து இந்த இடத்துல ரீசெண்டா காட்டியிருக்காங்க. இது வந்து ராபர்ட் பேட்டின்சனுக்கு வந்து யங் பேட்மேனா இருக்கிறதுக்கு வந்து கம்ப்ளீட்லி சூட்டபிள். ஏன்னா வேற எந்த கேரக்டர் நீங்க வந்து வேற எந்த ஆக்டர் எடுத்து உள்ள போட்டாலும் கண்டிப்பா செட் ஆயிருக்காது. ஆப்வியஸ்லி ட்ரெய்லர் பார்த்தாலே ராபர்ட் பேட்டின்சன் இஸ் த பேட்மேன் அப்படின்னு வந்து நம்மளே நம்ப வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வரேன். நெக்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட் உமன் அதாவது செல்னா கையில ரிட்லர் பென்குயின் இவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் வந்து பேட்மேன் மாதிரி ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ தட் அவங்க வந்து இன்னும் எதுலையுமே வந்து ப்ரொஃபஷனலா நான் ஒரு கிரிமினல் ப்ரொஃபஷனலா நான் ஒரு ஸ்டீலர் அப்படின்ற மாதிரி அந்த கைண்டுக்கு அவங்க வந்து போகவே இல்லை. ஸோ இப்பதான் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. அதாவது பேட்மேன் ரைஸ் ஆகிறாருனா இப்பதான் அவங்க கூடயும் சேர்ந்து ரிட்லர் பென்குயின் செல்னாகின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. பேட்மேனோட ஃபேமிலியும் காத்தம் கிரிமினல் வேர்ல்டு கூட டையா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ரைலர் முடியதே ரிட்லர் சொல்லுவாரு யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு பாரு. பேட்மேன் சொல்லுவாரு ஐ மீன் ப்ரூஸ் வேயன் சொல்லுவாரு நான் எப்படி இதுல பார்க்கானே அப்படின்னு கேட்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன இவர் அந்த டான் மிச்சல் மேயர் தான் இங்க வந்து இறங்கி இருக்காரு. வாயெல்லாம் கட்டி இருக்கும், கையில வந்து பாம் டெட்டனேட்டர் மாதிரி பிக்ஸ் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டூ த பேட்மேன் எழுதி இருப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுவும் அந்த நோ மோர் லைஸ் அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன நோ மோர் லைஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கட்டியிருக்காங்க. ரிட்லரோட மைண்ட் பிளேயிங் சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றது வந்து பச்சையா தெரியுது. மேட்ரிக்ஸ் இது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ மூவியா மட்டும் இருக்காது. இது வரைக்கும் நீங்க பார்த்த பெஸ்ட் டிடெக்டிவ் மூவிஸ்ல இது வந்து உங்க லிஸ்ட்ல சேர்ந்துடும், ஃபேவரட் லிஸ்ட்ல சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பேட்மேன இது வரைக்கும் ஒரு கில்லரா ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு லீடரா காட்டியிருக்காங்க. பட் வந்து ஒரு டிடெக்டிவா ஒரு பெஸ்ட் டிடெக்டிவ் ஃபுல் டிடெக்டிவ் கோர்ல இறங்கி காட்டினது கிடையாது. சோ வந்து காமிக் படி இருக்கிறதுலே பெஸ்ட் டிடெக்டிவ் அக்ராஸ் ஆல் காமிக்ஸ் நான் இன்க்ளூடிங் மார்வல் தான் சொல்றேன் பேட்மேன் தான் நம்பர் ஒன் டிடெக்டிவ். அவரால் சால்வ் பண்ண முடியாத கேஸ் எதுவுமே கிடையாது. சோ வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட் டிடெக்டிவ்க்கு ஒரு பெஸ்ட் ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அந்த பிலிம் வந்து அமைய போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிடெக்டிவ் கோர்ல தான் இறங்க போறாங்க.
பிளஸ் கூட அவரோட இம்மெச்சூர் மைண்ட். சோ அதை அப்படியே போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போறதா வந்து மேட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இது எங்க இருந்து இந்த டிடெக்டிவ் கான்செப்ட் வந்து மேட்ரிக்ஸ் வந்து தட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா டவுன் அப்படின்னு வந்து 1974 ரிலீஸ் ஆன மூவி ஒன்னு இருக்கு. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகுதா இந்த பேட்மேன் எடுக்க போறதா வந்து மேட்ரிக்ஸ் வந்து டிசி ஃபேண்டம் வந்து சொல்லியிருக்காரு. இது தவிர கோர்ட் ஆஃப் ஆல்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி அந்த வச்சிருக்காங்க. சோ இது இந்த படத்துல வருதா இல்ல வந்து அப்கமிங் மூவிஸ்ல வருதான்னு எனக்கு தெரியல. பட் வந்து அந்த கோர்ட் ஆஃப் ஆல்ஸ்க்கான அந்த கிரீட்டிங் கார்டுல வந்து அவளோட சிம்பிள் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க. பட் இது மோர் ஆஃப் அ ரெகுலர் கார்டு தான். பட் அதுக்கு மேல கோர்ட் ஆஃப் ஆல்ஸ் வர்றது வந்து ஒரு சின்ன சந்தேகத்தை எழுப்புது. இந்த கோர்ட் ஆஃப் ஆல்ஸ் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் வந்து பேட்மேனுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு த்ரெட்டு மாதிரி சொல்லலாம். இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வில்லன், அதாவது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி, மோர் லைக் இல்லுமினாட்டி. சோ இவங்க வந்து அந்த காத்தம் சிட்டியோட கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ற, டார்க்ல இருந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளுங்க. சோ இவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த காத்தம் சிட்டி கவர்னன்ஸ் வந்து நடந்துக்கணும். அந்த மாதிரி தான் வந்து இவங்க இல்லுமினாட்டி மாதிரி கான்செப்ட் அவ்வளவுதாங்க. சோ அவங்களுக்கான ஒரு கிளிப் மாதிரி வச்சிருக்காங்க, மேபி பாக்கலாம், கன்சிக்யூட்டிவ் படத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தவிர பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை மொத்தமா ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு தூக்குறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா மியூசிக் தான். பேட்மேன் மூவிஸ் எதுலையுமே வந்து அவ்வளோவா மியூசிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மோர் ஆஃப் அ கண்டென்ட் ட்ரிவன் மூவியா தான் போகும். மியூசிக் அந்த சைட் எலமெண்ட்ஸ்க்குலாம் அவ்வளோவா அந்த மாஸ் காட்டுறதுக்கான வேலையெல்லாம் அந்த வைக்கவே மாட்டாங்க. பேசிக்கா அவங்க வந்து ஸ்டோரியில தான், ஸ்டோரி பிளாட்ல தான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட காட்டுவாங்க. பட் இந்த மூவில நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த பேட்மேன் மூவில என்னென்னலாம் மிஸ் பண்ணமோ இது எல்லாமே உள்ள வருது. அதுல முக்கியமான ஒரு விஷயம், நான் ரொம்ப நாளா இயங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெஸ்ட் பேட்மேன் மூவி வித் பெஸ்ட் பிஜிஎம் எவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதை பாத்தீங்கன்னா தக்காளி வெறித்தனம் பண்ணி விட்டுருக்காங்க மியூசிக்கு. அந்த மியூசிக்காகவே ட்ரெய்லர் இன்னொரு 30 தடவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பயங்கர பக்காவா இருக்கு. இதெல்லாம் தவிர பாத்தீங்கன்னா பேட்மொபைல் வித் V4 இன்ஜின் இஸ் பிகம் அவுட்ரேஜியஸ் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர வந்து பேட்மேனோட ரூட்னஸ் அகேன்ஸ்ட் சொசைட்டி அண்ட் கிரிமினல்ஸ், அப்புறம் ஜிம் கோர்டன், ஃப்ரங்க் கார்லினோட பென்குயின் கெட்டப், அது கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நம்ம கண்டே பிடிக்க முடியல. 2-3 தடவை பார்த்தப்ப தான் நான் இவ்வளவுதான் பென்குயினா அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கண்டிப்பா வந்து பிச்சு மிரட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பென்குயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூவில லைவ் ஆக்ஷன் அடாப்ட் பண்றாங்க. சோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பாக்கலாம், படம் வந்தாலும் தெரியும். சோ இதெல்லாம் வந்து ட்ரெய்லர்ல வந்து நான் அப்சர்வ் பண்ணது. இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிருந்தா மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.